நாலொரு வார்த்தையில் மீண்டுமாய் உங்களை சந்தித்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். வழிபடுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். உண்மையாலுமே அநேகர் கூறுவார்கள், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அண்டு. அதை என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஒரே நேரத்திலே இரண்டு விடயங்களை செய்கிற பொழுது அதிலே எந்த ஒரு பிரயோஜனமுமே நாங்கள் பெற மாட்டோம். இதை போலவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் வந்து நாங்கள் சிறிது நேரத்தை தேவனுக்கும் சிறிது நேரத்தை உலக சிற்றின்பத்துக்கும் கொடுக்கிறோம். இன்றைய நாட்களிலும் அநேக வாலிப பிள்ளைகள் உலக சிற்றின்பத்துக்கள் தங்களை புகுத்தியுள்ளார்கள். எனினும் நாங்கள் இந்த வார்த்தையின்படி தேவனூடாக நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாயிருப்போம். அது போலவே தேவனுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முழு நேரத்தையும் கொடுப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.